அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பாருங்கள், செப்டம்பர் 13. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான், கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. 40,800 ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வாலட்டைல ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வரும். லைக் இப்போ பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான கால் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய வேலை இதில் வர்ற காலை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் இதில் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வச்சு ஆட்டோ ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இதில் ரெண்டுமே வந்து பாசிபிளான ஒரு விஷயம்தான். மேனுவலும் நீங்கள் பண்ணலாம், ஆட்டோவும் வந்து உங்களால் பண்ண முடியும் தான். இது ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். எவ்ரிடே இந்த மாதிரி டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க, அதில் வர கால்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்க. அதில் கிளியராக உங்களுக்கு வந்துடும் என்ட்ரி எங்கே எடுக்கலான்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பை கால் அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 40,821.30 அப்படின்ட்டு நமக்கு வந்திருக்கு. 40,821 தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபியூச்சர் ட்ரேடர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை எடுத்து வச்சுட்டு பை பண்ணிக்கலாம். உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ, எது உங்களால் எந்த ப்ரீமியம் எடுக்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகலாம். அடுத்த மணினாலும் அடுத்த மணி, இந்த மணினா இந்த மணி ஆப்ஷன், அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே இருக்கல அந்த லைன்ஸ் தான் வந்து டார்கெட் லைன். இது நாங்கள் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் ஒன் இஸ் ஃபார் நமக்கு ஒரு செகண்ட் டாரட் இன்னும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்காண்டி செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அழகாக லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயந்தான். சும்மா டெய்லி இந்த சார்ட்டை வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, பார்த்துட்ருக்கையில் அதில் வர கால்ஸை ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. 40,850 ரேஞ்ச் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். நமக்கு ஜெனரேட் ஆன பை கால் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸில், அதாவது 9:45 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 96 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம், அதாவது ஒரு 90% ஆஃப் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் அச்சீவ் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு டவுன் மொமெண்டம், அதாவது 4900 கீழே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் அப்படியே அந்த மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அகெயின் இப்போ ஒரு டைம் பாருங்கள், 9:55 மார்க்கெட் பாருங்கள், இப்போ நமக்கு அகெயின் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்னால நமக்கு 4900 ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.